தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ளது புதூர் பேரூராட்சி. இதன் தலைவராக திமுகவை சேர்ந்த ரவிசங்கர் உள்ளார். புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரோடு, சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் 30 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டதாக போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், தங்களது பகுதியில் ரோடு போடவில்லை, சுற்றுச்சுவர் கட்டவில்லை, குடிநீர் தொட்டியை பராமரித்து பல ஆண்டுகளாக ஆகிறது, ஆனால் இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்ததாக பேரூராட்சி நிர்வாகத்தில் பாஸ் செய்து 30 லட்சம் வரை மோசடி நடந்துள்ளது. மக்கள் வரிப்பணம் 30 லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்ட ஊழல் பெருச்சாளிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாலா குடியிருப்பு மற்றும் மேலப்புதூர் பொதுமக்கள் வலியுறுத்தினர்.